வணக்கம். இது என்ன கேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 3. இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த கேமில் சும்மா ரோட்டில் செவனேன்னு போயிட்டுருக்கவனா நீங்கள் அடித்து உம்புக்கு இழுக்கலாம், ஆனால் போலீஸ் அவங்கள உடனே தோர்த்த ஆரம்பிச்சிடும். இந்த கேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2001 ரிலீஸ் ஆச்சு. ஒரு சூப்பரான கேம். இந்த கேமில் நீங்கள் ஃப்ரீ ரோம் பண்ணலாம், நிறைய மிஷின்ஸ் இருக்குது, நீங்கள் போலீஸ் கேஸ் கூட ஆக்கலாம். இப்போ நம்ம போலீஸோட கார் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம், அதனால் கேஸ் ஒன்று ஆயிருக்குது. ஸ்டார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இருக்குது. நம்ம போலீஸ் வண்டி எடுத்ததுக்காக நம்மளுக்கு ஒரு ஷார்ட் கனில் 5 புல்லட்டோடு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம போலீஸை போட்டு தள்ளியாச்சு. இப்போ 2 கேஸ் ஆயிருக்குது. அடுத்ததாக நம்ம போலீஸ் கார் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். போலீஸ் உடனே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, கன் எடுத்துலாம் சுட்டுட்ருக்காங்க. நம்மளும் ஸ்கிட் அடித்து போயிட்டுருக்கோம். இந்த கேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிடிஏ ஃப்ரான்ச்சைஸில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு 3rd-person கேம். ஏன்னா இதுக்கு முன்னாடி GTA 1-2 பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கேமரா வியூ இருக்கும். GTA 1-2 இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் GTA 3 அந்த கேமரா மோடை வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி விளாண்டாக்கா நல்லா இருக்காது. நம்ம இப்படியாச்சும் விளாண்டா தான் நல்லாயிருக்கும். இந்த கேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன தான் GTA 4, 5 இன்னும் நிறைய ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ் வந்தாலுமே 2001 வந்த ஒரு சூப்பரான கேம் இது. இப்போதைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கேம்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மொக்கையாக தான் தெரியும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் 2001 இது ஒரு லெஜெண்டரி கேம். இந்த கேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மிஷின்ஸ் முடிக்கிறதோட ஃப்ரீ ரோம் பண்ண தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இந்த கேம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ராக் ஸ்டார் க்ரியேட் பண்ணல. GTA 1-2 வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா DMA தான் டிசைன் பண்ணாங்க. GTA 3 பாதி டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது DMA-ட்டேருந்து ராக் ஸ்டார் வந்துட்டு இந்த கேமை வாங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு GTA வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ராக் ஸ்டார் கையில் இருக்குது. இந்த கேமில் ஸ்டோரி மோட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லிபர்ட்டி சிட்டியில் ஒரு கிரிமினலாக இருப்பீங்க. ஆளுங்களை போட்டு தள்ளுறது, அப்புறம் போதைப்பொருள் கடத்துறது, இந்த மாதிரி லிபர்ட்டி சிட்டியில் நீங்கள் ஒரு கிரிமினலாக இருப்பீங்க. அப்படிலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் லிபர்ட்டி சிட்டியை சுற்றிலும் நீங்கள் ஃப்ரீ ரோம் பண்ணி வரலாம். மேலும் இந்த கேமில் வந்துட்டு நீங்கள் சீட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த கேமை இன்னும் நீங்கள் ஃபன்னாக கொண்டு போகலாம். இந்த கேமில் நீங்கள் சீட்ஸ் போட்டு வெப்பன்ஸ் வாங்கலாம், மணி வாங்கலாம், ஹெல்த் ஏற்றிக்கலாம். என்னதான் இருந்தாலும் 2001 வந்த இது ஒரு சூப்பரான கேம், அதுவும் ஓப்பன் வேர்ல்டு கேம். ஸோ நம்ம கார் பற்றிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு காரில் ஏறி போகலான்னு பார்த்தா போலீஸ் வந்து நம்மளை பஸ்டட் ஆக்கிட்டாங்க. இதோட என் பண்ணிக்கலாம்.